சென்னை ஐஐடியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்த மாணவர் விடுதியில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் கூடுதல் தகவல்களை வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மணிவாரதி. சென்னை ஐஐடி வளாகத்தில் விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்டீவன் சன்னி என்கிற மாணவர் விடுதியில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த கோட்டூர்புரம் போலீசார் தற்கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று ஐஐடி வளாகத்தில் விடுதியில் மற்றொரு மாணவர் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததாக ஐஐடி வளாகத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஐஐடி வளாகத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஏராளம். தங்களுடைய கனவுகளையும் பெற்றோர்களுடைய லட்சியங்களையும் ஈடேற்றும் விதமாக இந்த ஐஐடி வளாகத்தில் படிப்பதே ஒரு பெரும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பல்வேறு நிலைகளில் தங்களுடைய அதாவது கல்வியினுடைய உச்சகட்டத்தை நிலைநாட்டி ஐஐடியில் இடம் வாங்கி வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அடிக்கடி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவம் என்பது வாடிக்கையாகி வருகிறது. ஐஐடி வளாகத்தில் என்ன நடக்கிறது, குறிப்பாக விடுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து ஒரு முழுமையான விசாரணையோ அல்லது இதுவரை தற்கொலை செய்து கொண்டவருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இதுவரை எந்த விதமான காவல்துறையினுடைய விசாரணை தரப்பிலோ அல்லது ஐஐடி தரப்பிலோ தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஐஐடி வளாகத்தில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை அதேபோன்று அவருடைய உயிர் என்பது என்றைக்கு பிரியும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அச்சமும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அச்சத்துடனேயே படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. இதுபோன்று தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாணவர்களை தடுப்பதற்கும் அவருடைய கனவுகளை ஈடேற்ற செய்வதற்கும் ஐஐடி தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது, காவல்துறை ஏற்கனவே செய்து கொண்ட தற்கொலையினுடைய புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், குறிப்பாக தமிழக காவல்துறையினுடைய அந்த விசாரணை என்பது இதில் தொய்வாக இருப்பதாகவே ஏற்கனவே நடைபெற்ற தற்கொலை சம்பவங்கள் நமக்கு காட்டுகிறது. எனவே தற்பொழுது மராட்டிய மாநிலத்திலிருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவன் அதாவது இந்த ஸ்டீவன் சன்னி என்பவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பெற்றோர்கள் உறவினர் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் ஒரு மாணவர் தற்கொலை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்தெல்லாம் முழுமையாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக காதல் பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா, சாதிய ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களை எல்லாம் இந்த தற்கொலைகள் எழுப்புகிறது. இதுகுறித்து முழுமையான ஒரு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மணிபாரதி.